உதகை தாவரவியல் பூங்காவிற்குள் பூங்கா ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, என்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தை சுமார் ஒரு ஆண்டிற்கு 30 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். அவர்கள் வருகைக்கு முக்கிய காரணமாக இருப்பது இங்க இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, மரவியல் பூங்கா உள்ளிட்ட 5 முக்கிய பூங்காக்கள் தான் அவர் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த 5 பூங்காக்கள் மட்டுமின்றி தோட்டக்கலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 9 பண்ணைகளில் பணியாற்றி 1200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பணியாளர்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த 600க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உதகை தாவரவியல் பூங்காவில் தங்களது உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக உதகை தாவரவியல் பூங்கா ஊழியர்கள் ரோஜா பூங்கா, சிம்ஸ் பூங்கா, மரவியல் பூங்கா, அதே போல தேயிலை பூங்கா, குன்னூர் காட்டேரி பூங்கா உள்ளிட்ட 5 பூங்காக்களை சார்ந்த ஊழியர்கள் மட்டுமின்றி தும்மநட்டி, நஞ்சநாடு, தேவாலா, காட்டேரி, கல்லாறு, பர்லியார் உள்ளிட்ட 9 பண்ணைகளில் பணியாற்றக்கூடிய 1200 பேர்களில் 600க்கும் மேற்பட்டோர் இன்று உதகையில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்காவிற்கு வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய காரணம் என்றால் இவர்களுக்கு, அதாவது பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற பணப்பிடித்தமானது செய்யப்பட்டு வருகிறது. அதனை மாற்றி காலமுறை ஊதியமாக மாற்ற வேண்டும். அதே போல மாவட்ட ஆட்சியர் தினக்கூலியாக நிர்ணயித்துள்ள 700 ரூபாயை ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும். 25 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு இதுவரை எந்த பதவி உயர்வும் வழங்கப்படாமல் இருக்கிறது. அவர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் அதாவது பதவி உயர்வு வழங்க வேண்டும். 5 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாளராக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை தான் அவர்கள் வலியுறுத்தி தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது. தங்களது கோரிக்கைகளுக்கு அதாவது பூங்கா நிர்வாகம் உடனடியாக அதாவது அவர்களை அழைத்து பேசி தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட 5 பூங்காக்களிலும் உள்ள அந்த இன்றைய பராமரிப்பு பணி என்பது காலை முதலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையே தங்களது 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது முக்கிய கோரிக்கையாக வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.